கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா டிசம்பர் 11. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நீதிமொழிகள் 23:26. நம் இருதயத்தையும் சித்தத்தையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தெய்வீக சித்தத்தையும் ஆலோசனைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் அறிந்து அதன்படி செய்ய நினைக்க வேண்டும். இது நமக்குள் புதிய புத்தியை உண்டாக்கி நம் இருதயத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை வகுக்கக்கூடியதாக இருக்கும். இதற்காகவே தேவ சித்தமும் அவர் திட்டங்களும் விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேவனை அறிகிற அறிவிலே நம்மை நாளுக்கு நாள் வளரச் செய்கிறது. நாம் வசனத்தை தியானித்து தெய்வ திட்டங்களையும் சித்தத்தையும் தேடச் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் மாற்றப்பட்டவர்களாக அவர் வழிகளில் நடக்கச் செய்யும். நம் இருதயம் நம்மை குற்றப்படுத்தாது. 1 யோவான் 3:18-22 என்பதே. ஆமேன்.